சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணு பவவயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான சுபீட்சகரமான மங்களகரமான பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்துகின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் ஆனி மாதம் 18ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் திகதி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்திலே திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் தேய்பிறை அஷ்டமி திதியானது இன்று பகல் 3:29 வரை காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நவமி. நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம் இன்று முழுமையாக காணப்படுகின்றது. யமகண்டமானது 3:34:30 வரை காணப்படுகின்றது. இங்கு நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரக் கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக் கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலை பதிவு செய்து கொள்கின்றோம். நீங்கள் வாழும் தேசங்களிலே சூரிய உதயத்தை கணக்காக வைத்து அந்த நேர வித்தியாசத்திற்கு ஏற்ற வகையிலே இந்த நேரத்தை நீங்கள் கணிப்பீடு செய்து கொள்ள முடியும். தொடர்ந்து உங்களுடைய 12 ராசிகளுக்கும் உரிய இன்றைய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நிறைவான திறமை மிகுந்த தினமாகும். இன்றைய தினத்திலே உங்களுடைய திறன்கள் திறமைகள் அனைத்துமே வெளிப்படுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டிய ஒரு தினமாகும். இன்றைய தினத்திலே தேவையற்ற விதத்திலே பகைமை ஏற்படக்கூடியதாக காணப்படுகின்றது. இன்றைய பலன் தேவையற்ற சிறு சிறு சிக்கல்கள் கூட ஏற்படக்கூடிய நிலையிலே இன்றைய பலன் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய பொழுதினை நீங்கள் நிதானமாக ஆன்மீக சிந்தனையுடன் நகர்த்துங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபடுவதுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது சிறந்ததாக அமையும். தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு ஆன்மீகத்திலே ஒரு அதீதமான அக்கறையுடன் செயற்படுகின்ற தன்மை என்பன அதிகரித்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இந்த ஆன்மீக சிந்தனையின் பிரகாரம் நீங்கள் பலவிதமான நல்ல காரியங்களை புரியக்கூடிய செய்யக்கூடிய மனநிலை உங்களுக்கு ஏற்படும். அதன் காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்களும் தேவையற்ற சில கவலைகளை எதிர்நோக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஆனாலும் ஆன்மீக சிந்தனையுடன் இறை பிரார்த்தனையுடன் அமைதியான மனநிலையை நீங்கள் வைத்திருப்பீர்களானால் இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக சாதகமான பொழுதாக நாளாக மாற்றம் வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மங்களகரமான மகிழ்ச்சி நிறைந்த சுகமான தினமாகும்.
இன்றைய தினத்திலே நீங்கள் மகிழ்வுடன் பல விடயங்களை செய்வீர்கள். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக உங்களுக்கு அதனுடைய நிறைவு பலன் என்பது நல்லதாக, உங்களுக்கு சாதகமானதாக, மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையும். இன்றைய பொழுது நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்ச்சி மிகுந்த, முயற்சியுடன் செயற்படுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் அதீதமான முயற்சியுடன் சிந்தித்து செயற்படுவீர்கள். அந்த முயற்சியின் காரணமாக நீங்கள் அடையப் போகின்ற வெற்றி இலகுவானதாக, விரைவாக கிடைப்பதாகவே அமையும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து துலாராசி. துலாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வரவு மிகுந்த, மகிழ்ச்சிகரமான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரவுகள் இலகுவிலே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்வு மிகுந்த, சுபகரமான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் அதீதமான ஆன்மீக சிந்தனையுடன் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் ஈடுபடுவீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கு உயர்ச்சியான தினம் என்று குறிப்பிடலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நட்பு மிகுந்த, நண்பர்களினால் நன்மை அதிகம் கிடைக்கின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாகும் உங்களுக்கு. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடாக உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான, சுபீட்சகரமான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்வுடன் பல செயற்பாட்டினை செய்வீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் இறை வழிபாடாக சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நலம் மிகுந்த, நன்மையான, ஒரு வெற்றிகரமான தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் பலவிதமான நல்ல சிந்தனைகளை உடையவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறந்த பலனை உங்களுக்கு தரும். தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி, உயர்ச்சி, அன்பு நிறைவு என்பன ஏற்படுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே உங்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவ வழிபாடு செய்வது சிறந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறு உங்களுடைய 12 ராசிகளுக்குரிய பலன்களின் சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து வளமை போலவே உங்களுடைய வாழ்வின் உயர்ச்சிக்கு தேவையான ஒரு சிறு சிந்தனையை பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும், எந்த வேளையிலும், கடினமான ஒரு சூழ்நிலையிலும் திறமையை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். இறை பிரார்த்தனையுடன் இறை சக்தியை நீங்கள் நம்புவதுடன் உங்களுடைய திறமை மேலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே, அந்த தருணத்திலே உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக, உங்களுக்கு சாதகமான நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும். ஆகவே இறை சக்தியுடன் ஆன்மீகத்தை நம்புவதுடன் திறமையும் கொண்டவர்களை, உங்கள் மேல் நீங்கள், உங்கள் திறமை மேல் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, உங்கள் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு உயர்வினையை தரும்.
இவ்வாறு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறு சிந்தனையை பகிர்ந்து கொண்டு இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக அமைய வேண்டும் என மீண்டும் ஒரு தடவை இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.